ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. ரொம்ப சிம்பிளாக ஒரு சில பொருட்களை வச்சு நம்ம பண்ணலாம், அதே சமயத்தில் நல்ல டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இதை எப்படி செஞ்சு நம்ம பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 3 வேக வச்ச முட்டை எடுத்துருக்குறேன். இந்த மாதிரி பெரிய ஓட்டையாக இருக்கிற கிரேட்டரில் இந்த முட்டையை நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இதே போலவே ஒவ்வொன்றா துருவி எடுத்துட்டு இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா வந்து மசிச்சு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு எப்பவுமே நீங்கள் குக்கரில் வேக வைக்காதீங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணும் பொழுது இந்த மாதிரி கட் பண்ணி பேனில் வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு குழையாமல் இருக்கும், நல்லா பர்ஃபெக்டாகவும் வரும். இந்த மாதிரி நல்லா இந்த அளவுக்கு மசிச்சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே துருவி எடுத்து வச்சுருக்கிற முட்டை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான மசாலா எல்லாம் சேர்க்கலாம். தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மசால் பொடி நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி ஒன்று போல் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வந்து இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு தடவை ஸ்பூன் கலந்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்று போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதிலேருந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிரித்து எடுத்து நல்லா ஒரு சின்ன காயின் அளவுக்கு நம்ம தட்டி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி சின்னதாக உருட்டிட்டு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தடிமனாக இருக்கிற மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இதே போலவே எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கோங்க. இது நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வேகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நல்லா வெளி சைடு கிறிஸ்பியாகவும் வரும். இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இதில் அதிகமான எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி பாதி முழுகிற அளவுக்கு எண்ணெய் விட்டு பொரிச்சு எடுத்தாலே போதும். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம அதை திருப்பி விடலாம். நல்லா எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல் கலர் மாதிரி வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நிமிஷம் வரைக்கும் கூட டைம் எடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே நல்லா ஒன்று போல் பொரிஞ்சு வந்திருக்கு. இது நம்ம வெளியில் எடுத்துடலாம். சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கிட்ஸு கூட ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். கெச்சப் இல்லைன்னா க்ரீன் சட்னியோட சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பிளேட்டில் சர்வ் பண்ணும்போது மேலே கொஞ்சமாக சீஸ் துருவி போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.